இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏன் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்று நடத்துகிறது, இதனுடைய பின்னணி என்ன என்கின்ற விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் இந்த நாடு எதிர்கொண்டிருக்கிற நிலைமைகளை பொறுத்தவரையில் இப்போது எல்லோரும் மிக சர்வசாதாரணமாக மிக சாதாரணமாக ஆசையோடு பேசுகிற ஒரு வார்த்தையாகத்தான் நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் இந்த வார்த்தை அரசியலில் மிகவும் பிரபலம் இல்லாத ஒரு வார்த்தை, அதற்கு எந்த பெருமதியும் கிடையாத ஒரு வார்த்தை. என்ஜிஓக்கள், சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மாத்திரம்தான் இதனை பார்த்தார்கள். ஆனால் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால், 2006 அளவிலே இந்த நாட்டிலே நல்லாட்சியை இலக்காக கொண்ட ஒரு அரசியல் வேலை திட்டத்தை தொடங்குவதன் மூலமாகத்தான் முஸ்லிம் சமூகத்துக்கான உரிமைகளை, எங்களது விஷயங்களை வென்றெடுக்க முடியும். அதே நேரம் இந்த நாட்டிலே நாம் ஆற்ற வேண்டிய தேசிய பங்களிப்பையும் நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு தூர சிந்தனையோடு மிகச்சிறிய ஒரு அமைப்பாக 2006 நாங்கள் மட்டக்களப்பிலே காத்தான்குடியிலே மிகச்சிறியதாக ஆரம்பித்தோம். இன்று நாங்கள் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் நிலைமை எந்த அளவு போயிருக்கிறது என்பதற்கு எனக்கு முன்னால் பேசிய சங்கிக்குரிய தேரர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அரசாங்கம் ஊழல் மோசடியான அரசாங்கம், ஊழல் மோசடி உச்சத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை மறுப்பதில்லை. ஆம், அதை நாங்கள் தாராளமாக செய்துவிட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் நம்மளது நாட்டினுடைய ஊழல் மோசடிய நிலைமை போயிருக்கிறது. ஏனைய நாடுகளில் யாரும் அப்படி சொல்வது கிடையாது. ஒரு ஊழல் மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அதனை நிரூபிப்பார்கள், நிரூபிக்க தவறுபவர்கள் தவறுகிறவர்கள் பதவி ராஜினாமா செய்வார்கள். இதுதான் ஏனைய வளர்ச்சி அடைந்த முற்போக்கான ஜனநாயக நாடுகளிலே நாம் காண்கிற வழிமுறை. ஆனால் நம் நாட்டிலே அது ஒரு சர்வசாதாரணமான, சில நேரம் பெருமையோடு பேசிக்கொள்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமாக மாறியிருக்கிறது. மக்களுக்காக செய்யப்பட வேண்டிய அடிப்படை சமூக பணி என்பதனை தாண்டி ஒரு தனிநபர் குடும்ப வியாபாரமாக மாத்திரம் அது மாறியிருக்கிறது. அந்த விளைவை தான் நாடு முழுக்க நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை இங்கு விதிவிலக்கல்ல. மிக தீர்க்கமாக நாடு எதிர்நோக்கி இருக்கிற, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே எமது முஸ்லிம் சமூகத்தை பிரயோகப்படுத்துகிறதாக சொல்லுகிற கட்சிகளும் அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களும் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது இன்னும் ஒரு வகையில் நமக்கு தெளிவான விஷயம். ஜாத்திகள உரிமையை போன்ற கட்சி அரசாங்கத்திடம் என்ன நிபந்தனை வைக்கிறது? நாம் உங்களுடைய பங்காளிகள் தான், உங்களோடு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டுக்கு இனி அவசியமான ஒரு நல்லாட்சி வேலை திட்டத்தை, ஆட்சி முறை மாற்றத்தினை கொண்டு வாருங்கள் என்று மிக தீர்க்கமான, மிக கண்டிப்பான கட்டளையினை, வேண்டுகோளினை ஜாத்திகரம் வைக்கிறது. நமது அரசியல்வாதிகள் நமது சமூகத்தை பிரதித்துவப்படுத்துவதாக, தனித்துவ அரசியலை நமக்காக செய்வதாக சொல்லிக்கொள்கிற அரசியல்வாதிகள் எதை பேசுகிறார்கள்? அல்லது நமது முஸ்லிம் சமூகத்தை பிரயோகப்படுத்துகிறார் சொல்லிக்கொள்கிற அரசியல்வாதிகளுடைய சிந்தனை எதுவாக இருக்கிறது? இந்த நேரத்தில் எனக்கு எதை பெற்றுக் கொள்ளலாம்? எரிகிற வீட்டிலே பிடுங்கிய மட்டும் லாபம் என்று சொல்வதற்கு அணுகுமுறை தான் நமது அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் இப்போது பார்க்கிறோம், கடந்த மாகாண சபை கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கிழக்கு மாகாண சபையிலே நாங்கள் தனித்து எங்க போகிறோம் என 3 முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்மொழிந்தார்கள். நாங்கள் எல்லாம் புல்லரித்து போனோம், திருந்து விட்டார்களோ என்று யோசித்தோம். இறுதியில் ஒரு 3 நாட்களுக்குள்ளால் நமது புல்லரிப்பு நீங்குவதற்கு முன்னால் செய்தி வருகிறது, உடனடியாக ஒருவருக்கு பாராளுமன்ற ஒரு பதவி கிடைக்கிறது. இப்போது அவர் மக்களை எப்படி திருப்புகிறார் என்றால், இல்லை இல்லை, பாராளுமன்ற பதவி மாத்திரம் போதாது, பிரதியமைச்சர் பதவியும் வேண்டும் என்று மக்களை சொல்ல வைத்து அதை மக்களுடைய ஆணையாக மாற்றி இங்கு பேரம் பேச இப்போது கொழும்புக்கு வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. நாட்டினுடைய, இந்த நாட்டினுடைய புத்திஜீவிகளும் மதகுருமார்களும் தேசிய தலைவர்களும் அத்தனை பேரும் இந்த நாட்டின் எதிர்காலம் குறித்து அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே, இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ 4 மாதமோ என்று தெரியாமல் இருக்கிற பாராளுமன்றத்திலாவது ஒரு ஆசிரத்தை பெற்றுக் கொள்வோம் என்கிற அற்பத்தரமான கோரிக்கைகளோடு அரசியல் நடத்துகிற தலைவர்களை, கட்சிகளை தான் நாம் கண்டு காண்கிறோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய துரதிர்ஷ்டத்தில் இந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் யோசித்தோம், ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த அரசியல் கலாச்சாரம் என்பது
நாம் முஸ்லிம்கள் நாம் இஸ்லாமியவர்கள் எனவே நமது தேசம் பற்றி நமது நேர்மை நமது தூர நோக்கு நமது சகோதரத்துவம் நமது நாட்டுக்கான பங்களிப்பு என்ற அத்தனை விஷயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் வேண்டும் என்று சிந்தித்ததன் விளைவுதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்று நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியாக ஒரு தேசிய அமைப்பாக வளர்ந்து கொண்டு வருகிறது. சில நேரம் இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் இது ஒரு என்ஜிஓ அமைப்பாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சொன்ன நேரம் இது ஒரு அரசு சார்பற்ற என்ஜிஓ சமூகம் இல்லை, இது ஒரு ஒரு தீவிரமான அரசியல் இயக்கம். முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்து முஸ்லிம் சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை முன்வைப்பதற்காகவும் நாம் நமது உரிமை நமது உரிமைகளை அடையாளங்களை கலாச்சார அத்தனை விவகாரங்களை பாதுகாத்துக் கொண்டு நாமும் இளைஞர்கள் என்ற வகையில் நாட்டுக்கு தேசிய பங்களிப்பை செய்கிற அந்த கடமை செய்கிற ஒரு அமைப்பாகவும் இருக்க வேண்டிய புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்கிற ஒரு வழிமுறையாகத்தான் இந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உருவாகியிருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய உதவியினால் கடந்த 8 வருடங்களிலே காத்தான்குடி நகரசபையிலே ஒரு பலமான எதிர்கட்சியாக நாங்கள் பரிணமித்திருக்கிறோம். அங்கே பல பல ஆளுங்கட்சிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பலமான கட்சிகள் இருந்தாலும் அவர்களையும் தாண்டி மக்கள் ஆணையை பெற்ற கட்சியாக நாங்கள் பரிணமித்திருக்கிறோம். அதே போல கிண்ணியாவிலே நகரசபையிலே பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிறோம். அதே போல வடக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அதுவும் முஸ்லிம்கள் சார்பான தெளிவான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த அடைபெற்ற அரசியல் நடவடிக்கை மூலமாக ஒரு மாகாண சபை உறுப்பினை கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பொதுவாக முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியலில் எந்த தெளிவும் கிடையாது. வாக்களிக்கிற மக்களுக்கு எது நடக்கிறது என்று தெரியாது. கட்சியில் இருப்பவர்களுக்கே தலைமைத்துவம் என்ன செய்கிறது தெரியாது. எனவேதான் நல்லாட்சி அரசியல் வேலை திட்டத்தினுடைய ஒரு அடிப்படை பண்பாக வெளிப்படையான அரசியல் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு ஏனைய கட்சிகளோடு ஏனைய நிறுவனங்களோடு பணியாற்றுகிற பங்களிப்பை செய்கிற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த வகையிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு கடந்த 5வது மாகாண சபை தேர்தலின் போது நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்தோம். மிக தெளிவான ஒப்பந்தம். நான் நினைக்கிறேன் முஸ்லிம் அரசியலை கடந்த 25 வருடமாக அவதானித்து வருகிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் அவதானிக்க முடியும். ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு கட்சியோடு பேசுகிற போது ஒரு அரசாங்கத்தில் இணைகிற போது அல்லும் ஒரு வேலை திட்டத்தை கூட்டணியாக செய்கிற போது ஒப்பந்தங்கள் செய்தோம் என்று சொல்வார்கள். தெளிவான ஒப்பந்தம் இருக்கிறது சொல்வார்கள். எந்த ஒப்பந்தத்தையும் நாம் கண்டது கிடையாது. உங்களது வரச்சாட்சியை தொட்டு பார்த்தால் நம் எல்லோருக்கும் தெரியும் கடந்த 25-30 வருடங்களிலே முஸ்லிம்களுக்கான தனித்துவ அரசியல் என்று தொடங்கி அத்தனை வேலை திட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒப்பந்தத்தையும் நாம் கண்டது கிடையாது. ஆனால் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அத்தனை கூட்டணி வேலை திட்டங்களிலும் தெளிவான ஒப்பந்தங்களை அது வெளிப்படையான ஒப்பந்தங்களை மக்கள் முன்னால் வைத்திருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படை மாத்திரம் கண்டிப்பாக செயல்படுகிற விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். தனித்துவ அரசியல் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது ஏனைய பல கட்சிகள் உருவான இந்த வேலை திட்டம் இன்று தேசிய அரங்கிலே முஸ்லீம்களை தனிமைப்படுத்துவதற்கான அரசியலாகத்தான் மாறியிருக்கிறது. தனித்துவத்தை பாதுகாக்க முடியவில்லை, எங்களை தனிமைப்படுத்தியிருக்கிறது. முஸ்லீம்களை சுயநலவாதிகளாக தொப்பி விரட்டிகளாக சந்தர்ப்பவாதிகளாக காட்டுகிற அரசியலைத்தான் நமது முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் தனித்து வரைவன் சொன்னவர்கள் நிரூபித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலைமையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். எனவேதான் இப்போது இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு அவசியமான புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆட்சி முறையினை புதியொரு அரசியல் ஒழுங்கினை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த தேசிய வேலை திட்டத்திலே முஸ்லிம் சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகிற முதலாவது ஒரு அமைப்பாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இணைந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை நோக்கி மாற்ற நிற்கிறோம்? இங்கே நாங்கள் மாற்றத்திற்கான எங்கள் தெரிவு என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். இது வெறும் ஆட்சி மாற்றத்துக்கு அல்ல, வெறும் தலைவரை மாற்றுவதற்கு அல்ல, அல்லது வெறும் பெயர்களை மாற்றுவதற்கு அல்ல. ஆட்சி முறை இந்த நாடு ஆளப்படுகிற முறை ஆட்சி முறையில் ஒரு தெளிவான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் மக்களுக்கு உரிய அரசியல் நன்மைகளை விமோசனங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆனால் இன்னமும் துரதிசுவாசமாக நமது மக்கள் ஆணையை பெற்ற பெரும் பெரும் கட்சிகள் எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்கிறார்கள். சில நேரம் அந்த சந்தர்ப்பம் பார்க்கிற தருணமானது மீண்டும் ஒரு முறை முஸ்லீம்களை சந்தர்ப்பவாதிகளாக காட்டுகிற ஒரு வாய்ப்பாகவும் வரலாற்றிலே மாறக்கூடும். அப்படி மாறிவிடக் கூடாது, நாங்கள் துவா செய்ய வேண்டும். எனவேதான் சகோதரர்களே, இன்றைய நிகழ்வு நாங்கள் நேற்று இந்த தேசிய பொது எதிரணியுடைய
அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு விட்டு எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை முதலில் கொழும்பில் ஆரம்பிக்க வேண்டும், அதுவும் எங்களுடைய பொது வேட்பாளரை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்தோம். இந்த நடக்க போகிற நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆட்சி முறை மாற்றத்திலே நாம் எல்லோரும் பங்காளியாக வேண்டும், முஸ்லிம் சமூகம் தன்னுடைய பங்கை நிரூபிக்க வேண்டும், அந்த கடமையை செய்ய வேண்டும். இது தேசிய கடமையாக மாறியிருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை மேற்கொண்டிருக்கிறோம்.